அம்மா பேப்பர் பழைய பேப்பர் பேப்பர் பழைய பேப்பர் பழைய பேப்பர் போய் கூப்பிடுங்கண்ணே தாப்பா பழைய பேப்பர் இங்க வா நிறைய வச்சிருக்கிறான் தாயே மீனாட்சி புதுவும் வாடிக்கை லாபகரமா எனக்கு கருணை காட்டு தாயே ஓகோன்னு லாபம் கிடைக்கும் என் தங்கச்சிகளை வியாபாரம் பண்ணி பாரு டேக்கோமா இங்கிலீஷ் பேப்பர் கிலோ 3 ரூபாய் தமிழ் பேப்பர் கிலோ 2 ரூபாய் வீக்லி மேகசின் 8 ரூபாய் ஆக்கணும் சம்ஜே எங்க வீட்டுல சமந்தாரம் செய்ய மாட்டான் அரே கேட்டா கேட்டாப்பா அண்ணே என்னன்னா நீங்க தமிழ் தெரிஞ்ச பேப்பர் காரனா கூட்டி வரக்கூடாது என்ன சொல்றாருனே புரியலையே ஐயா நான் தமிழன் தாங்க பின்ன எதுக்கு ஹிந்தில பேசுனீங்க வழுதாவுக்கு பின்னால் நிக்கிறீங்களே கோஷா போல் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஹிந்தில விளைய சொன்னமா அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா நீ எடைய போடு அதான்ப்பா அடா 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 ஆடாம அசையாம எவ்வளவு அழகா நிக்கிது பாருங்க என் தங்கச்சி எப்படி என்ன அழகண்ணா நீ உள்ள பார்த்து சொல்ற உள்ள பார்த்து தானே சொல்ற உள்ள பார்த்து சொல்றீங்க அவங்க எப்படி இல்ல எனக்கு நாங்க என் காலையா இரவல் வாங்கி நிக்கிறாங்க தெராசெல்லாம் சுத்தமா இருக்குமா இந்த பாருங்க தினம் சோப்பு போட்டு தேய்ச்சி கழுவி கொண்டு வர்றாங்க சுத்தம்னா சுத்தம் பரு சுத்தங்க சோப்பு வாங்க வருது அண்ணன் கேட்டது எடைய இந்த பாருங்க என் உடை எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா நான் போடுற எடை என்னைக்கு தவறாது சரி சரி சீக்கிரம் எவ்வளவு எடைன்னு சொல்லு ரெண்டே கால் என்ன ஏமாத்த பாக்கியா மூணு கிலோ இருக்குது ரெண்டே காலம்னு சொல்றிய நான் அந்த காலை பார்த்து சொல்லிட்டேன் காலை பார்த்து சொல்லாத கண்ணை பார்த்து சொல்லு தங்கச்சி நீ உள்ள போமா மூணு கிலோ பறக்க விடு கூட கூட ரெண்டு நாலு ஆறு என்ன ஏமாத்த பாக்குறா இந்தாமா 6 ரூபாய் புத்திசாலி போன வாரம் எங்கிட்ட ரெண்டு ஒத்த ரூபாய் நோட்டை கொடுத்து ஒரு ரூபாய்க்கு கற்பூரம் ஒரு ரூபாய்க்கு தேங்காய் வாங்கிட்டு வராங்கன்னு போறவன் உடனே திரும்பி வந்து எந்த ஒத்த ரூபாய்க்கு கற்பூரம் எந்த ஒத்த ரூபாய்க்கு தேங்கான்னு கேக்குறான் அப்பவே பட்ட மேடை தம்பி கொஞ்சம் புத்திசாலி தாம நடந்துங்க அப்படின்னா என்னன்னு தெரியுங்க அப்பா போய் சாப்பிடு போ சரி இந்தாங்க லெட்டர் சார் என்ன டீடைலா எழுதிருக்கீங்களா நீங்க கவலைப்படாதீங்க நீங்க சிங்கப்பூர்ல போய் இறங்கின உடனே என் ஃப்ரெண்ட் உங்களை ஏர்போர்ட்லயே மீட் பண்ணுவேன் தேங்க்யூ சார் ஒத்து பேப்பர் பழைய பேப்பர் சார் பேப்பர் அம்மா பேப்பர் 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 ஐயா செத்துது அந்த பேப்பர் காரை கூப்பிடுங்க நேத்து தான் இருந்த பேப்பர் எல்லாம் வாரி வச்சு போட்டேன் அப்புறம் இன்னைக்கு கூப்பிடுறேன் பழைய புஸ்தகம் எல்லாம் இருக்கு அதை போட்டுருவோம் கூப்பிடுங்க என்னம்மா கூப்பிடுங்க நீ என் பொம்பத்தை தொடக்கூடாதான் கூப்பிடாம வந்துட்டீங்க இன்னைக்கு போடுவீங்கன்னு எனக்கு தெரியுமே எப்படி எனக்கு மோப்பம் பிடிக்கிற சக்தி இருக்குங்க ஒரே தாகமா இருக்கு தண்ணி கொண்டு வரதா தண்ணி குடிக்கிற பழக்கம் இல்லைங்க எங்கப்பா அடிக்கடி குடிக்கிறாரு என்ன டாக்டர் சோடாதான் குடிக்க சொல்லிருக்காரு ஐயோ பாவம் பக்கத்துல கடையில போய் குடிச்சிட்டு வரியா அந்த கடைக்காரனுக்கு எனக்கு சண்டை என்கிட்ட பேசுறதே இல்ல அப்ப நான் வாங்கி தரேன் வள்ளெல்லாம் நீங்க தாங்க வள்ளல் போய் ஒரு நல்ல சோடா வாங்கி உடச்சு கொண்டாங்க சரி போங்க எங்க நீங்க ஏன் எப்பவுமே திரைக்கு பின்னாடி நிக்கிறீங்க எதுக்கு கேட்டீங்க அதனால ராத்திரி என் தூக்கமே கெட்டு போச்சுங்க நான் திரைக்கு பின்னாடி நிக்கிறது உங்க தூக்கத்தை எப்படி கெடுத்தது மறைஞ்சே இருக்கிற ஒரு பெண்ணை பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறது மனித இயல்பு நீங்களும் எல்லாரையும் போற வெளியில வந்து நின்னு இருந்தா எனக்கு இந்த எண்ணமே வந்திருக்கு நீங்க ஒளிவு மறைவு இல்லாம பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க ஒளிவு மறைவு அடிக்கிறது எனக்கு பிடிக்கிறீங்க நீங்க திரைமறைவுல இருக்கிற காரணத்தை சொல்லுங்க எனங்க உங்களை கையெடுத்து கும்பிடுறேன் இன்னைக்கு ராத்திரியாவது என்ன நிம்மதியா தூங்க விடுங்க ரெண்டு தூக்க மாத்திரை சாப்பிடுங்க தூக்கம் தானா நீங்க இப்ப காரணத்தை சொல்லல 12 தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டு
பைத்தியக்காரன் வந்து பரையத்தான் சொல்ல சிவா